என்ன முடிச்சிட்டு நிக்கிறீங்க? சீக்கிரம் ரெடி ஆயி வாங்க. என்ன மனோஜ் இப்படி சொல்லிட்டு போறாங்க? சாமி விஷயத்துல அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, விட மாட்டாங்க, வேற வழி இல்ல. என்னால வேறதெல்லாம் இருக்க முடியாது, ஏதாவது போய் பேசு. என்னத்த பேசுறது? ஏங்க எங்க போனீங்க? பக்கத்துல கடைக்கு போனேன். என்ன விஷயம்? சீக்கிரம் ரெடி ஆவுங்க, நாம கோயிலுக்கு போனும். இப்பவா? கோயிலுக்கு போறதுக்கு நேரங்கால இருக்கா என்ன? இல்ல திடீர்னு கூப்பிடுறிய, என்ன விஷயம்? எல்லாம் காரணமா தான். நீங்க அந்த மீனாவை கூப்பிடுங்க. ஏன், நீ கூப்பிட்டா குறைஞ்சு போயிருவியா? கூப்பிடுங்க. மீனா, ஸ்ருதி, ரவி. மா, என்ன மா கூப்பிட்டீங்களா? ஆமாடா, சீக்கிரம் கிளம்புங்க, நாம எல்லாரும் வெளியே போறோம். எங்க ஆண்டி, மூவிக்கு ஏதாவது போறோமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்க போனதே இல்லையே, அதுவும் புது மூவி எதுவும் வரலையே. ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, நாம எல்லாரும் கோயிலுக்கு போறோம். எதுக்கு மாதிரி? எல்லாம் இந்த வீட்டு சம்பந்திக்காக தான்டா. அவர் சீக்கிரம் வரணும்ல. யார் ஆண்டி? என் அப்பாவா? அவர் கால் பண்ணி கூப்பிட்டாலே வர போறாரு. ஷோ, உன் அப்பா இல்லம்மா, ரோகிணி அப்பா ஜெயில இருக்காருல. அவர் சீக்கிரம் வெளியே வரணும்னு வேண்டிக்க போறோம். ரோகிணிக்கு காப்பு கட்டணும், அவ விரதம் இருக்க போறா. ரோஹிணி, காப்பு கட்டினா 48 நாள் விரதம் இருக்கணும். ஒருவேளைதான் சாப்பிடணும், அசைவம் எல்லாம் சாப்பிடக்கூடாது, தரையிலதான் படுக்கணும், பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும். இந்த மாதிரி கடைபிடிக்க நிறைய இருக்கு. ரோஹிணி வேற மலேசியால பிறந்து வளர்ந்தாங்கன்னு சொன்னீங்க, நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இப்படிதான், விரதம் இருக்கும் போது வாயை கட்ட முடியாம கறி மீன் எல்லாம் சாப்பிட்டாங்க. கொஞ்ச நாள்லயே கீழே விழுந்து கைய உடைச்சுக்கிட்டாங்க.